இந்திய சோஸ் அனைவருக்கும் இனி எனக்கும் என் பேர் சிப்லா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்ப்போன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து வீடியோ வந்து போட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா, சில வேறு ஒர்க்குனால வந்து வேறு ஒர்க்கு அது இல்லாமல் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வர வந்துச்சு. அதனால் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடில. அதனால் வீடியோ வந்து போட்டு வந்து 33 நாளோ 34 நாளோ வந்து ஆச்சு. அதனால் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி டேட்டு இப்போ வீடியோ எடுக்கிறப்ப இன்றைக்கி டேட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 28ஆம் தேதி மீ புதன்கிழமை. இன்றைக்கி எடுக்கிற வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து நான் வந்து என்ன நினச்சேன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரொம்ப நாளாக எடுக்கலை, திருப்பி வந்து வீடியோஸ் வந்து இப்போ வந்து எடுக்கிறப்ப வந்து பேக்ரவுண்ட்லாம் மாற்றி வந்து ஒரு அல்ட்ரா லெவலில் வந்து வீடியோ வந்து எடுக்கலாம், அதாவது வந்து ஒரு பயங்கர குவாலிட்டியாக வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சேன். ஆனால் வந்து பேக்ரவுண்ட் வந்து செட்டப் வந்து மாற்ற முடியல. நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து இதே தான் வந்து கண்டினியூ ஆகுது. கூடிய சீக்கிரத்தில் வந்து பேக்ரவுண்ட் வந்து மாற்றுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டென்ட்டை வந்து, அதாவது வந்து பேக்ரவுண்ட் தான் வந்து குவாலிட்டியாக வந்து மாற்ற முடியல. அதனால் வந்து கண்டென்ட்டாச்சும் வந்து குவாலிட்டியாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சேன். ஏன்னா வந்து எப்பயுமே அரசியலே பேசிகிட்டு இருந்தால் வந்து அரசியலில் வந்து அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் நடக்க மாட்டேங்குது. அதாவது வந்து இப்போ வந்து பிக்பாஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல் போதாமே, அதாவது வந்து நான் வந்து பார்க்கல சொல்கிறாங்க. அதாவது நிறைய பேர் வந்து அதை வந்து பார்த்து நிறையா மக்கள் வந்து அதை வந்து பார்க்குறாங்க. அதனால் வந்து சொல்கிறேன், இந்த மீம்ஸ் இதெல்லாம் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, இந்த பிக்பாஸ் வந்து ரொம்ப கேவலமான ஒரு பிக்பாஸாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாரி தான் வந்து அரசியல் வந்து போயிட்டுருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல். அதாவது வந்து நானும் வந்து நினச்சேன் என்னென்னா, இந்த செப்டம்பருக்குலாம் அடுத்து வந்து வேறு லெவலில் அரசியல் வந்து போகும் அப்படின்னு வந்து நினச்சா, அப்படிலாம் வந்து போல் ரொம்ப சுமாராக வந்து அரசியல் வந்து போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜனவரி பிப்ரவரிக்கு அடுத்து வந்து அதுக்கடுத்தாச்சு வந்து அரசியல் வந்து வேறு லெவலில் வந்து சுவாரஸ்யமாக வந்து போனால் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சுவாரஸ்யமாக வந்து அரசியல் வந்து இனிமேல் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து அரசியலை விட்டுட்டு வந்து நம்ம சேனலில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து என்ன மாதிரி வீடியோ வந்து போட்டுட்ருந்தோன்னா, சும்மா இந்த சயின்ஸ், இந்த சோசியல், இந்த மாதிரி இந்த ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இதை பற்றி ஸ்டார்டிங்கில் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கே வந்து இப்போ வந்து நான் வந்து திரும்ப வந்து போகிறேன். ஏன்னா இன்றைக்கி வீடியோவில் வந்து எஜிப்டோட மர்மங்கள் அப்படின்னு மட்டும் நான் வந்து சொல்ல வரும்போல, அதாவது வந்து துதன்காமுன் அப்படின்னு சொல்லப்படுற அவர் வந்து எஜிப்டோட முன்னாடி வந்து நிறையா மன்னர்கள் வந்து எஜிப்ட் வந்து ஆண்டுட்டு வந்தாங்க. அந்த வரிசையில் வந்து இவர் வந்து ஒரு மன்னர். அதாவது வந்து எஜிப்டில் வந்து மன்னர்களை வந்து எப்படி வந்து சொல்லுவாங்கன்னா, பாரோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது மன்னர்களை வந்து பாரோக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து எஜிப்டில் வந்து சொல்லப்படுற ஒரு வார்த்தை. இந்த மாதிரி வந்து அந்த பாரோ துதன்காமுன் அவரோட கல்லறையில் இருக்க மர்மங்கள் அப்படின்னு வந்து நிறையா வந்து சொல்லப்பட்டுருக்கு. அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எஜிப்டை பற்றி தெரியாத நிறையா மர்மமான விஷயங்கள்லாம், எப்படி அந்த விஷயங்கள்லாம் வந்து மர்மமான விஷயமாக வந்து ஆச்சு, அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஆனால் வந்து இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் கடைசி வரையும் பாங்க. நான் வந்து ரொம்ப நாளாக வந்து வீடியோ வந்து போடல, அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நாளாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லலை. அதனால் இனிமேலிருந்து டெய்லி வந்து சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து நீங்கள் பார்க்குறவங்க வந்து பார்க்குறதே ஒரு 20 பேர் 30 பேர் தான் பார்க்குறீங்க, அதுலேயும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து போயிடுறீங்க. அதனால் வந்து பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இதால் வந்து எதுவுமே நஷ்டமாக போகிறது கிடையாது. நான் வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ குழப்பலாம். கோயில்கள் முன்பு ஆடுகளை தான் பலியிடுகிறார்களே தவிர சிங்கங்களை அல்ல. எப்பயும் போல் என்னோடய பிட்டு இதுதான் வந்து. இதில் வந்து நான் வந்து என்ன தான் வந்து இதை வந்து ஒரு புக்கில் இருந்தால் ரெஃபரன்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த புக்கை என்னால் வச்சு வந்து அதை பார்த்து பார்த்து சொல்ல முடியாது. அதனால் வந்து அதுலேருந்து நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுருக்கேன். அதை பார்த்து பார்த்து லைட்டாக வந்து அதை ஒரு ஹிண்ட்டாக வந்து வச்சு அதை பார்த்து வந்து சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எஜிப்டில் வந்து நமக்கு வந்து பொதுவாகவே எஜிப்ட் அப்படின்னு வந்து சொன்னாலே வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து பொதுவாக ரெண்டு விஷயம் வந்து தெரியும். அதாவது வந்து எஜிப்டில் பிரமிட்லாம் வந்து எப்படி கட்டினாங்க அது வந்து யாருக்குமே தெரியல. அதோட அந்த கட்டமைப்புலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. அந்த ஒரு நூற்றாண்டுலேயும் வந்து அப்படி வந்து கட்டமைச்சிருக்காங்க. அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கடுத்து எஜிப்ட்னா வந்து எல்லாருக்குமே வந்து மம்மி தெரியும். அதாவது வந்து சின்ன வயசுலேருந்து கார்ட்டூனில் வந்து எல்லாருமே பார்த்துருப்போம். அது மம்மி இது வந்து பேயாக இருக்கும், மம்மி வந்து பேயாக வருவாங்க. அது மம்மியோட உடல் வந்து பலாயிரம் காலமாக வந்து மக்கள் அழுகி போகாமல் இன்னும் வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. இதை பற்றிலாம் வந்து நமக்கு வந்து பொதுவாக வந்து எஜிப்ட்னா இதெல்லாம் வந்து நம்மளோட பேசிக் நாலேஜாக வந்து எஜிப்டை பற்றி தெரிஞ்ச ஒரு பேசிக் நாலேஜாக வந்து இது இருக்குது. இதை தவிர வந்து வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து எஜிப்டை பற்றி சுவாரஸ்யமாக இருக்கும் அதை பற்றிலாம் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மேற்கத்திய நாடுகள்லாம் வந்து எஜிப்டில் இருக்க பல, அதாவது எஜிப்டில் வந்து என்ன வந்து பண்ணுவாங்கன்னா, இந்த பாரோக்கள்னு சொன்னல, பாரோக்கள்னால் வந்து அந்த எஜிப்டை ஆண்ட மன்னர்கள், அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா எஜிப்டில் வந்து மன்னர்கள்லாம் வந்து கடவுள் மாதிரி வந்து, அதாவது கடவுள் வந்து அனுப்பிச்சு வச்ச ஒரு நபராக வந்து எஜிப்டில் வந்து அந்த பாரோக்களை வந்து பார்ப்பாங்கண்ணா. அப்படி வந்து அந்த பாரோக்கள் வந்து இறந்ததுக்கப்புறம் வந்து
அவங்களோட கல்லறையில் வந்து அவங்களுக்காண்டி ஒரு பிரமிட் இருக்கும். அந்த கல்லறையில் வந்து நிறையா, அதாவது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இந்த தங்கங்கள் வைரங்கள் இதெல்லாம் வந்து போட்டு கொட்டி வச்சுருப்பாங்களா, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கல்லறையில் வந்து அந்த பாரோக்களோட கல்லறையில் வந்து அவ்வளோ இந்த புதையல்லாம் வந்து இருக்குமா. இந்த புதையல்கள்லாம் வந்து இப்போ வந்து இந்த புதையல் யாராச்சும் ஒரு பாரோக்கள் வந்து யாராச்சும் ஒரு பாறை வந்து இறந்துட்டாருன்னா அவரோட புதையல் வந்து அந்த அவரோட கல்லறையை வந்து மூணதுக்கப்புறம் வந்து உடனே வந்து கல்லறை திருடர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து திருடிட்டு வந்து போயிடுவாங்களா, நிறையாவது திருடிட்டு வந்து போயிடுவாங்களா. அப்படி வந்து ஆயிரம் ஆண்டு காலமாக வந்து இப்படி இந்த ஒரு இது வந்து அதாவது வந்து ஒரு பாறை வந்து இறந்துடுறாங்க, இறந்ததுக்கப்புறம் வந்து அவங்களோட கல்லறையில் வந்து இந்த மாதிரி பல மலை கணக்காக இந்த மாதிரி புதையெல்லாம் வந்து அவங்க சமாதியில் வந்து வைப்பாங்க, அதை வந்து கல்லறை திருடர்கள் வந்து உணர்க்க வந்து திருடிட்டு போவாங்க. இந்த மாதிரி வந்து பலாயிரம் வருஷமாக வந்து ரொட்டீனாக வந்து நடந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் இதுலேயும் வந்து மிஞ்சி போயும் இப்போயும் வந்து எஜிப்டில் இருக்க கல்லறையில் வந்து நிறையா நம்ம எண்ணியே பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இன்னமும் வந்து புதையல்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுருக்கு. இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து இந்த மேற்கத்திய நாடுகளில் இருக்கவங்க தான் வந்து மேற்கத்திய நாடுகளில் இருக்க பணக்காரர்கள்லாம் வந்து இதை வந்து ஆட்டையை போட வந்து பார்ப்பாங்களாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் பணக்காரங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறேன்னா பணக்காரங்க வந்து இதை வந்து ஆட்டையை போட்டு வந்து அவங்க வந்து இதை வந்து விற்க மாட்டாங்க. இதை வச்சு எதுக்கு வந்து இதை வந்து திருடுறாங்கன்னா, இந்த புதையெல்லாம் வந்து திருடிட்டு போய் எங்ககிட்ட வந்து இவ்வளோ இருக்குது, என்கிட்ட வந்து இவ்வளோ மலைக்கணக்காக புதையில் வந்து இவ்வளோ வச்சுருக்கேன், என்கிட்ட தங்க இவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து அடுத்தவங்கிட்ட வந்து சீன் கட்டுறதுக்கு தான் வந்து இதெல்லாம் வந்து ஆட்டையை வந்து போடுவாங்களாம். ஏன் வந்து பணக்காரங்க மட்டும் இதை வந்து திருட முடியுதுன்னா, இதை வந்து ஒவ்வொரு கல்லறையில் இருக்க ஒரு புதையில வந்து திருடுறது வந்து ஈஸியானது இல்லை, அதுக்கு வந்து தொல்பொருள் தேடல் அறிவு இந்த மாதிரி பல அந்த இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் வந்து இந்த இதெல்லாம் வந்து திருட வந்து முடியுமா. அதுக்காண்டி வந்து பணக்காரர்கள்லாம் வந்து இதுக்கு வந்து ஒரு ஆளை வந்து பிடிச்சி அந்த ஆளுக்கு வந்து சம்பளம் வந்து கொடுத்து அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து எத்தனை நாள் வந்து தங்கி வந்து அந்த எஜிப்டில் இருக்க அந்த கல்லறையெல்லாம் வந்து அந்த புதையலை வந்து கண்டுபிடிக்கிறாங்களோ அத்தனை நாளைக்கு வந்து அவனுக்கும் சம்பளம் கொடுத்து அவனுக்கு சாப்பாடு செலவு போக்குவரத்து செலவு எல்லாமே கொடுத்து கடைசியில் வந்து அதை வந்து கண்டுபிடிப்பாங்களாம். அதாவது இதை வந்து எப்படி வந்து சொல்கிறாங்கன்னா, இந்த யானையை கட்டி சாப்பாடு போடுறதுன்னு சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு வந்து இது பெரிய விஷயமா. ஏன்னா வந்து இதனாலேயே வந்து பணம் இருந்தாலும் வந்து அதை வந்து தேடுறதுக்கு வந்து யாருமே விரும்ப மாட்டாங்களாம். ஏன்னா வந்து அதுக்கு ஒரு ஆள் வச்சு அவனுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து அவனுக்கு போக்குவரத்து செலவு எல்லாமே பண்ணி கடைசியில் வந்து எத்தனை மாதம் ஆகலாம், மாதம் ஆகலாம், வருஷம் ஆகலாம், எவ்வளோ வேணால் ஆகலாம், இந்த மாதிரி இதனால் இவ்வளோ ரிஸ்க் இருக்கிறனால வந்து யாருமே அதை வந்து ட்ரை பண்ண மாட்டாங்களாம். அப்படின்னு சில பேர் வந்து திருடி வந்து என்கிட்ட இவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பணம் காமிச்சுப்பாங்களாம், அடுத்தவங்கிட்ட வந்து சீன் போட்டு காமிச்சுப்பாங்களாம். இப்படி வந்து பிரமிட்ல இருக்க அந்த புதையெல்லாம் வந்து திருட வந்து ஒரு சைடு வந்து போயிட்டுருக்குன்னா, இன்னொரு சைடு வந்து என்ன வந்து நடந்துட்டுருக்குன்னா, இந்த மேற்கத்திய நாடுகளில் வந்து ஒரு செய்தி வந்து செவி வழி செய்தியாக வந்து ஒரு வந்து பரவிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து மம்மியோட உடல் வந்து அந்த உடல் பாகங்கள்லாம் வந்து அதில் வந்து நிறையா மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து உணவகத்தையும் வந்து கிளப்பி விட்டான். இதை வந்து நம்பி நம்மளுக்கு வந்து அதையும் மம்மிகளையும் வந்து திருட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து அந்த புதையல்களும் வந்து திருட போயிட்டுருக்கு, அந்த மம்மி உடல்களும் வந்து திருட போயிட்டுருக்கு. இது வரையும் வந்து மம்மி உடல்கள் வந்து எவ்வளோ வந்து திருடு போயிருக்குன்னு வந்து திருடனுக்கும் அந்த மம்மிகளுக்கும் மட்டும்தான் வந்து தெரியுமா, அவ்வளோ உடல்கள் வந்து இதுவரையும் வந்து திருடி வந்து போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ வந்து நம்ம வந்து மெயினான கதைக்கு வந்து வருவோம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த துதன் காமன் சாபம் அப்படின்னு சொல்லப்படுறது. என்னென்னா இந்த துதன் காமன் சாபம்னா, துதன் காமனுங்கிறவர் வந்து ஒரு பாரோ, அவர் வந்து ஒரு மன்னராக வந்து எஜிப்டில் வந்து இருந்திருக்கார். இவருக்கு இருக்க ஒரு சாபத்தால் வந்து இவரோட கல்லறையில் வந்து யார் வந்து அந்த நகைகள்லாம் வந்து ஆட்டையை வந்து போட்டாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த சாபம் வந்து தொத்திக்கும் அப்படின்னு வந்து காலங்காலமாக வந்து நம்பப்பட்டுட்டு வந்திருக்கு. காலங்காலமாக இல்லை, இடையில வந்து நம்பப்பட்டுட்டு வந்திருக்கு. இது வந்து எப்படி வந்து இந்த ஒரு சாபம் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுன்னா, அது அந்த கதையை வந்து இப்போ வந்து சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த துதன் காமன் அவரோட கல்லறையில் வந்து நிறையா, அதாவது வந்து எல்லாரோட கல்லறையும் விட இவரோட கல்லறையில் வந்து மலை சைஸுக்கு வந்து புதையல்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து ரொம்ப நாளாக வந்து எஜிப்ட் மக்களால் வந்து பேசப்பட்டுட்டு வந்திருக்கு. இப்படி வந்து எஜிப்ட் மக்களால் வந்து பேசப்பட்டுட்டு வரப்போ வந்து இந்த மேற்கத்திய நாடுகளில் இருக்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த செய்தி வந்து போகுது. அவங்களுக்கு வந்து இதை வந்து தெரிய வருது, இந்த மாதிரி வந்து துதன்காமனோட கல்லறையில் வந்து இந்த மாதிரி வந்து நிறையா, அதாவது நம்மளால் எண்ணி நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து புதையல் வந்திருக்கான் அப்படிங்கிற செய்தி வந்து மேற்கத்திய நாடுகளில் இருக்க மக்களுக்கு வந்து போய் சேருது. ஏற்கனவே வந்து இந்த துதன்காமனோட கல்லறை எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாதனால தான் வந்து எஜிப்டில் இருக்க மக்களே வந்து அந்த கல்லறையை வந்து விட்டு வச்சுருக்காங்க. இந்த ஒரு செய்தி வந்து அந்த மேற்கத்திய நாடுகளில் வந்து போனதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு பணக்காரர் யாருமே வந்து இதை வந்து ட்ரை பண்ண வந்து விரும்பலை. ஏன்னா வந்து எங்கே ஒரு கல்லறை ஏதாச்சும் ஒரு கல்லறை அப்படின்னா கூட பரவாயில்ல, அந்த எஜிப்டில் இருக்க ஆயிரக்கணக்கான பிரமிடுக்கு நடுவில்
ஆயிரக்கணக்கான பிரமிடு நூற்றுக்கணக்கான மம்மிகளுக்கு நடுவில் வந்து இதை வந்து எங்கிட்டு போய் கண்டுபிடிக்கிறது? அது சார் தப்பாக சொல்லிட்டேன், ஆயிரக்கணக்கான மம்மிகள் நூற்றுக்கணக்கான பிரமிடுகளுக்கு நடுவில் வந்து இதை வந்து எங்கிட்டு போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு இது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து யாருமே வந்து போய் வந்து ட்ரை பண்ண விரும்பலையா. இப்படி இருந்து வந்து ஒருத்தர் வந்து தைரியமாக வந்து முன்னாடி வந்து நான் வந்து இதை வந்து எடுக்க போகிறேன்ப்பா அப்படின்னு வந்து முயற்சி வந்து பண்ணியிருக்காரு. அவரோட பேர் வந்து நினைக்கிட்டிங்கன்னா ஓவர் கார்ட்டர். இப்படி இவர் வந்து நான் வந்து இந்த துதன்காமனோட கல்லறையை வந்து கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வந்து இறங்குறாரு. இந்த ஒரு முயற்சியில் வந்து இறங்கினதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து துதன்காமன் அவரோட கல்லறையை வந்து ஏதாவது என்னென்னா எங்கே இருக்குது இந்த கல்லறை, எங்கே யாருக்குமே எதுவுமே தெரியாது. இவர் தான் வந்து குழுவை கண்டுபிடிக்கணும், அந்த குழுவை வச்சு எங்கே கல்லறை இருக்கும், அதோட நுழை வாசல் எங்கே இருக்குது, இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி உள்ளே வந்து அந்த புதையெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது கூட நிச்சயமாக வந்து தெரியாது. அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணல. ஆனால் இந்த ஓவர் கட் அவர் மட்டும் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. இவர் வந்து உள்ளே போய் வந்து ட்ரை மட்டும் பண்ணல, எடுத்துட்டார், துதன்காமனோட கல்லறையை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த கல்லறையை வந்து இவருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எத்தனை வருடங்கள் வந்து ஆயிருக்குன்னா, அதாவது 16 வருஷம் வந்து இதுக்காண்டியே வந்து இவரோட வாழ்க்கையை வந்து செலவிட்டிருக்காரு. 16 வருஷமாக வந்து இந்த துதன்காமனோட கல்லறையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இறங்கியிருக்காரு. அவர் வந்து ஃபஸ்ட்டு 6 வருஷத்தில் வந்து அவர் வந்து என்ன வந்து கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா, அடிப்படை தேடலுக்கு மட்டும்தான், அடிப்படையாக வந்து என்னென்னலாம் சேமிக்கணுமோ அதெல்லாம் வந்து சேமிச்சிருக்காரு. அந்த தடயங்கள் இதெல்லாம் வச்சு எங்கே கல்லறை இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து இது பண்ணி கடைசியில் வந்து கல்லறையை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கடுத்து வந்து இதுக்கு வந்து 6 வருஷம் வந்து ஆயிடுச்சு. இதுக்கடுத்து வந்து அந்த கல்லறையோட வாசல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு அதை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு அந்த வாசலுக்கு முன்னாடி இருக்க அந்த பாலைவள கற்கள் இதெல்லாம் வந்து அகற்றி இதை உள்ளே வந்து க்ளீன் பண்ணி இதுக்கெல்லாம் வந்து தனியாக வந்து இன்னொரு ஒரு 6 வருஷம் வந்தாச்சு. மொத்தமாக வந்து இதுவரையும் வந்து 12 வருஷம் வந்தாச்சு. அதுக்கடுத்து வந்து உள்ளே இருக்க புதையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. உள்ளே இருக்க புதையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து கண்காட்சியத்தை வந்து கொண்டு நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு வந்து 4 வருஷம் வந்து ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து மொத்தம் 16 வருஷம் வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து இந்த துதன்காமனோட கல்லறையில் இருக்க அந்த புதையெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து இது பண்ணியிருக்காரு, செலவு வந்து பண்ணியிருக்காரு. இதோட வாழ்க்கையை மட்டும் அவர் வந்து வாழ்க்கையில் இருக்க டைம் இதெல்லாம் வந்து அவர் வந்து செலவழித்து கடைசியில் வந்து என்ன வந்து ஆயிடுச்சுன்னா, எஜிப்ட் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் அதாவது வந்து எஜிப்ட் கவர்மெண்ட்டும் இந்த ஓவர் காட்டும் ரெண்டு பேருமே வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தில் வந்து என்ன வந்து சொல்லியிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி துதன்காமனோட கல்லறையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து ஒப்பந்தம் வந்து போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தில் வந்து இந்த மாதிரி துதன்காமனோட கல்லறையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஆகிற செலவில் வந்து நீங்கள் பாதி நாங்கள் பாதி, எஜிப்ட் கவர்மெண்ட் பாதி, ஓவர் காட் அவர் ரெண்டு பேருமே பாதி பாதி வந்து செலவு வந்து பண்ணலாம். செலவு வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கண்காட்சியத்துக்கு வந்து நீங்கள் இதை வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து நாங்கள் வந்து அனுமதிக்கிறோம். அதாவது வந்து எவ்வளோ வந்து புதையல் அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம், எவ்வளோ வந்து உங்களுக்கு வேணும் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து ஓவர் காட் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து எஜிப்ட் கவர்மெண்ட் வந்து, ஏண்டா நீலாம் வந்து அதாவது எங்கள் இடத்துல இருக்கிறத வந்து நீ வந்து ஆட்டே போடியா அப்படின்னு வந்து அக்ரிமெண்ட்டை வந்து முறியடி இது பண்ணிட்டாங்க. அக்ரிமெண்ட்டு இல்லை, ஒன்றும் இல்லை, இதிலேருந்து அந்த புதையிலேருந்து ஒரு சொட்டு தங்கத்தை கூட நீ எடுத்தனா வந்து உனக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும் அப்படின்னு வந்து எஜிப்ட் கவர்மெண்ட் வந்து ஓவர் காட்டில் வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் ஓவர் காட்டுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல் இந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஏன்னா அவர் வந்து முன்னாடியே வந்து யூகிச்சிருந்தார் இந்த மாதிரி எந்த ஒரு கவர்மெண்ட் யாருக்கு தான் வந்து இவ்வளோ புதையில் வந்து கிடச்சுன்னா வேற யாருக்காச்சும் வந்து தூக்கி வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து இவர் வந்து முன்கூட்டியே வந்து யோசிச்சிருந்தார். இருந்தாலும் வந்து இவர் வந்து என்ன வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு கரெக்டாக யோசிச்சு வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தார். என்னென்னா, இந்த மாதிரி வந்து புதையில வந்து அவங்ககிட்ட வந்து நம்மளால் வந்து மீட்க முடியாது, நீங்கள் வந்து புதையில எடுத்துக்கோங்களா, ஆனால் வந்து 16 வருஷமாக நான் வந்து எப்படி வந்து இந்த புதையில வந்து தேடி கண்டுபிடிச்சேன் அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து டைம்ஸ் பத்திரிக்கைக்கு வந்து நான் வந்து கொடுத்துருவேன், அதிகாரப்பூர்வமாக வந்து டைம்ஸ் பத்திரிக்கை மட்டும்தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பப்ளிஷ் வந்து பண்ணோம், இதை வந்து நீங்கள் வந்து செய்தியாக வந்து சொல்லிக்கலாம், எப்படி நான் பண்ணுங்கிறத வந்து நான் அவங்ககிட்ட வந்து விளக்கமாக வந்து சொல்கிறேன், அவங்க வந்து இது பண்ணிக்கட்டும் அப்படின்னு வந்து டைம்ஸ் பத்திரிக்கையிட்ட வந்து சொல்லிட்டார் இவர் வந்து டைம்ஸ் பத்திரிக்கையிட்ட வந்து சொல்லிட்டார். டைம்ஸ் பத்திரிக்கையை வந்து சொன்னதுக்கப்புறம் வந்து டைம்ஸ் பத்திரிக்கையும் வந்து இவர் ஓவர் காட்டுக்கு வந்து ஒரு பெரிய லம்பாக ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லம்பாக அமௌண்ட் வந்து இவங்க மட்டும் கொடுத்தது வந்து பார்த்தாமல் இவர் உங்களுக்கு வந்து டைம்ஸ் பத்திரிக்கை வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் உலகம் முழுக்க அந்த டைம்ஸ் பத்திரிக்கை இந்த ஒரு அந்த ஒரு பப்ளிஷ் பண்ண அந்த ஒரு இது வந்து வேறு லெவலில் விற்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து அத்தனை வருஷமாக வந்து யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சி எப்படி வேறு கண்டுபிடிச்சிருக்குங்கிற ஒரு விஷயத்த வேறு சொல்லியிருக்காரு. அதனாலேயே வந்து இந்த ஒரு இது வந்து வேறு லெவலில் வந்து விற்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு புக்கு வந்து வேறு லெவலில் விற்க ஆரம்பிச்சிருச்சு. விற்க ஆரம்பிச்சனே வந்து அதாவது இந்த ஒரு விஷயத்தை வந்து
டைம்ஸ் பத்திரிக்கை மட்டும்தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து போட முடியும். அதுக்கு முன்னே டைம்ஸ் பத்திரிக்கை மட்டும்தான் வந்து ரைட்ஸ் இருக்குது. ஆனால் வந்து மற்ற பத்திரிக்கைலாம் வந்து என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களே, எல்லாமே நல்லா டைம்ஸ் பத்திரிக்கைக்காரன் வந்து நல்லா வந்து கல்லாக கட்டிகிட்டு இருக்கா, அதெல்லாம் பார்த்து வந்து வேறு பத்திரிக்கைக்காரன் வந்து பொறாம மட்டும் தான் பட முடிஞ்சு. அப்போ தான் வந்து வேறு எல்லா பத்திரிக்கையும் வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க, எப்படி வந்து கண்டுபிடிச்சான், அதை மட்டும் தான் நான் எங்களால் வந்து போட முடியாது, ஆனால் வந்து துதன்காமனோட கல்லறையை பற்றி நம்ம வாட்டை கதை கட்டி விடுவோம், அப்போ வந்து நிறைய பேர் வந்து வாங்குவாங்கள் அப்படின்னு வந்து கட்டப்பட்ட கதைகள் தான் வந்து துதன்காமனின் சாபம். இது வந்து இப்போ வேறு லெவலில் வந்து எல்லா பத்திரிக்கையுமே வந்து கதை கட்ட ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி வந்து துதன்காமனோட கல்லறையை வந்து யார் வந்து உள்ளேருந்து எடுக்கிறாங்களோ அவங்கள எடுக்க முயன்ற எல்லாருக்குமே வந்து வயிற்று வலி வரும், செத்துருவாங்க, அது இதுன்னு என்னெல்லாம் ரூமர் வந்து கிரியேட் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வந்து எல்லா பத்திரிக்கையும் வந்து கிரியேட் பண்ணாங்க. மீதி இருக்க எல்லா பத்திரிக்கையுமே வந்து இந்த ரூமர்லாம் கிரியேட் பண்ணனால அவங்கள வந்து கல்லாக கட்ட ஆரம்பித்தாங்க. அந்த இந்த மாதிரி வந்து உருவாக்கப்பட்டதான் வந்து இந்த துதன்காமனோட சாபம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து என்ன வந்து நடந்துச்சுன்னா, இந்த ஒரு இந்த எல்லா பத்திரிக்கையும் வந்து இந்த மாதிரி வந்து நியூஸில் வந்து சொன்னதுக்கப்புறம் வந்து உண்மையாக வந்து நிறையா ஒரு இது வந்து நம்புகிற மாதிரி இந்த ரூமர்லாம் வந்து நம்ப வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓவர்காட்டோட நண்பர் வந்து திடீர்னு வந்து இறந்து போயிட்டார். அதாவது வந்து ஒரு இயற்கையான மரணம் தான், இருந்தாலும் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு அடுத்து வந்து இறந்து போனனால வந்து இதுவும் வந்து பெருசாக வந்து பேசப்பட்டுச்சு. அதுக்கடுத்து ஓவர்காட்டோட தந்தை வந்து தற்கொலை வந்து பண்ணிக்கிட்டார். அது தற்கொலை பண்ணது கூட பெருசாக வந்து தெரில, ஆனால் தற்கொலை பண்ணப்போ வந்து அவர் எழுதி வச்சிருந்ததில் வந்து என்ன வந்து சொல்லியிருந்தார்னா, இந்த மாதிரி இதுக்கு மேலேயே வந்து இந்த அமானுஷங்களோட தொல்லை வந்து என்னால் வந்து தாங்க முடியாது, அதனால் வந்து நான் வந்து சாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதத்தை வந்து எழுதி வச்சுட்டு வந்து செத்து போயிட்டார். அதுக்கடுத்து வந்து ஓவர்காட்டுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. எல்லாமே வந்து இயற்கையான மரணமாக இருந்தாலும் வந்து அதாவது வந்து அவங்க அப்பாவை தவிர வேறு எல்லாமே வந்து இயற்கையான மரணங்கள் தான். இருந்தாலும் வந்து அந்த ரூமர் வந்து கிரியேட் பண்ணியிருந்தனால வந்து இதெல்லாம் வந்து உண்மையான சாபங்களாக வந்து இப்போ வரையும் வந்து நிறைய பேரால் வந்து நம்பப்பட்டுருக்கு. ஆனால் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்ச ஓவர்காட்டு வந்து இதில் கண்டுபிடிச்சி 18 வருஷம் வரையும் உயிர் வாழ்ந்துட்டு அதுக்கடுத்தான் வந்து இயற்கையாக வந்து மரணமாயிருக்காரு. இதெல்லாம் இதை தான் வந்து துதன்காமனோட சாபம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து தமிழில் வந்து இதுவரையும் யாரும் வந்து எக்ஸ்பிளைனை வந்து பண்ணல. அது நம்மளோட சேனலில் தான் வந்து தமிழில் வந்து துதன்காமன் அந்த சாபத்தை வந்து ஃபஸ்ட்டோட வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறோம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இதுவரை நான் தேடி பார்த்துறேன், யூடியூப்பில் வந்து தேடி பார்த்துறேன், இதுவரை யாருமே வந்து தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. இங்கிலீஷில் வேறு எதுலேயுமே வந்து அதிகமாக வந்து ஒரு ரெண்டு வீடியோ வந்து பார்த்தேன், ஒரு ரெண்டு வீடியோ வந்து அது என்ன லாங்குவேஜ்னே தெரில, அது எதுலேயும் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தாங்க. துதன்காமனோட சாபத்தை வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தாங்க. தமிழில் வந்து நம்ம தான் வந்து ஃபஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து எஜிப்டை பற்றி வந்து எப்படி ஒரு 100 பார்ட் வீடியோ கூட பேசலாம். அந்தளவுக்கு வந்து எஜிப்டை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து மர்மமான விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது. இதுக்கடுத்து வந்து நாளைக்கு வந்து என்ன வீடியோ வந்து, அதாவது இன்னைக்கு இது வந்து புதன்கிழமை வந்து எடுக்கிறேன், இது வந்து நாளைக்கு வந்து வியாழக்கிழமை வந்து அப்லோட் பண்ண வந்து நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து என்ன வீடியோ வந்து வேணும் அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை வந்து பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். இது வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் யார் வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரில. இவ்வளோ தூரம் பார்த்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள். அடுத்த நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோ பார்க்கலாம். பாய். அதுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வந்து யாரும் உதவின்னு கேட்டு வரதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து உதவி வந்து தேவைப்படுது அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சால் தயவு செஞ்சு வந்து நீங்களே வந்து முன்னாடி போய் ஹெல்ப் பண்ணிடுங்க. அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு குணமாக வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனிதநேயங்கிறது அழிஞ்சிக்கிட்டே வருது. நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். பை.